ஒரு ஊரில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த இளைஞர் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பான ஒரு மனிதர். ஆனால் அவருக்குள்ளார ஒரு பிரச்சனை எப்பவுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்னென்னா, அவர் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்த அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிஸ்னஸை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தார். இந்த கவலையினால் அவருக்கு உடம்புமே சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ அவருக்கு பிஸ்னஸ்லேயும் பிரச்சனை, அவருடைய ஹெல்த்லேயும் பிரச்சனை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒவ்வொரு நாளையுமே அப்படியே கடத்தி போய்கிட்டு இருந்தார். அந்த சமயம் அவருடைய ஊருக்கு ஒரு சென் துறவி ஒருத்தர் வந்தார். இந்த மனிதர் அந்த சென் துறவியை போய் சந்திக்கிறாரு. சந்தித்து அந்த துறவிக்கிட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாரு. ஐயா, எனக்கு இப்போ மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக போகிற மாதிரி தெரியலை, எல்லாமே ஒரு தவறான திசையில் போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியலங்க ஐயா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் அந்த துறவிக்கிட்ட கேட்குறாரு. எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு அந்த துறவி சொல்கிறாரு, சரிப்பா உனக்கு நான் உதவி செய்கிறேன், ஆனால் அதுக்கு கைமாறா நீ எனக்கு ஒரு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சொல்லுங்க ஐயா, என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் சொல்கிறாரு. உடனே அந்த துறவி சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, என் கூட நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இடம் இருக்குது. அந்த இடத்துல நிறைய எறும்பு புற்றுகள்லாம் இருக்குது. அந்த எறும்பு புற்றுகள் எல்லாத்தையுமே இந்த மனிதர்கிட்ட காட்டுறாரு. காட்டிட்டு, இங்கே பாருப்பா, நீ என்ன பண்ணு, நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்துரு, வந்துட்டு இந்த எறும்பு புற்றுகள் எல்லாத்தையுமே நீ வந்து அகற்றணும். ஆனால் ஒரு கண்டிஷன், எந்த ஒரு எறும்பையுமே நீ கொல்லக்கூடாது, இந்த எறும்பு புற்றுகளை மட்டும்தான் நீ அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதருக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. சரிங்க ஐயா, நான் அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் போயிட்டு அடுத்த நாள் காலையில் வராரு. அந்த எறும்பு புற்றுகளை அகற்றுறதுக்கான எல்லா கருவிகளுமே எடுத்துகிட்டு வந்துட்டாரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா எறும்பு புற்றுகளையுமே அகற்றிட்டாரு. அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். ஒரே ஒரு எறும்பு கூட சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவனமாக எல்லா புற்றுகளையுமே அகற்றிட்டாரு. இப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியாக அந்த குரு சொன்ன அந்த வேலையை செஞ்சிட்டோம், நாளைக்கு மறுபடியும் அவரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறாரு. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியமாக அவர் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் வந்து பார்க்கும்போது எந்த இடத்துலேருந்து எல்லா புற்றுகளையுமே நீக்கினாரோ அந்த இடத்துல மறுபடியும் ரொம்ப உயரத்துக்கு புற்றுகள்லாம் வளர்ந்துருந்துச்சு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு இரவில் அந்த எறும்புகள்லாம் சேர்ந்து மறுபடியும் அவங்களோட வீட்டை கட்டிட்டாங்க. சரி, இது எப்படியே போயிட்டு நம்ம குருக்கிட்ட சொல்லக்கூடாது, நம்ம மறுபடியும் இன்றைக்கி ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி எல்லா புற்றுகளையும் அகற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு முழுவதுமே எல்லா புற்றுகளையுமே அகற்றுறாரு. ஒரு வழியாக அகற்றிட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாளை முடிச்சுட்டு கிளம்புறாரு. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்போது எப்பவும் போல் அதிகமான புற்றுகள் அங்கே வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. விதவிதமான கருவிகள்லாம் பயன்படுத்தி அதை நீக்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் எவ்வளோ கவனமாக இருந்தாலுமே அவர் ஒரு சில எறும்புகளை கொண்டுட்டாரு. அன்னைக்கு இரவு அவரால் தூங்கவே முடியலை. நம்ம தேவையில்லாமல் ஒரு சில உயிர்களை கொண்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசுக்குள்ளார அந்த விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையில் கொஞ்சம் பழங்கள், இந்த மாதிரி இனிப்பு பலகாரங்கள் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அந்த எறும்புகளுக்கு உணவாக கொடுக்குறாரு. அந்த எறும்புகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அதே சமயத்தில் அவர் அந்த புற்றுகள் எல்லாத்தையுமே அகட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இது அப்படியே டெய்லியும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆயிடுச்சு. ஆனால் அவரால் அந்த புற்றுகளை அகற்றவே முடியலை. அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அடுத்தடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த புற்றுகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. கடைசியில் அவருடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. இப்போ அந்த சென்துறவிக்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் என்கிட்ட ஒரு வேலை சொன்னீங்க, நானும் அந்த வேலையை எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அந்த வேலையை என்னால் முடிக்கவே முடியலை. நான் ஒரு நாள் ஃபுல்லாக செலவழித்து அந்த புற்றுகள் எல்லாத்தையுமே நீக்கிறேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்போது மறுபடியும் அந்த புற்றுகள் உருவாகிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க ஐயா. அதுவும் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த ஒரு எறும்பையுமே கொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் ஒரு சில எறும்புகள் செத்து போயிடுச்சிங்க. அதுக்கு பிராயச்சித்தமாக தினமும் அந்த எறும்புகளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் கொடுத்து இந்த வேலையை என்னால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தோல்வியை ஒத்துக்கிறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு இந்த சென்துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் கொடுத்து இந்த வேலையிலிருந்து நீ கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. முதல் விஷயம் என்னன்னா, தொடர்ந்து செயல்படுறது. இந்த ஆங்கிலத்தில் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க பார்த்தியா. நீ ஒரு விஷயத்தை செய்யும்போது தோல்விகள் வரத்தான் செய்யும். ஒரு முறை தோல்வி விட்டுறதுனால மறுபடியும் அதை செய்யாமல் அப்படியே விட்டுறக்கூடாது.
மறுபடியும் செய்யணும் மறுபடியும் செய்யணும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தினம் தினம் தொடர் தோல்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விடாமுயற்சி கண்டிப்பாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். இந்த விஷயத்தை நீ இந்த எறும்புகள்கிட்ட இருந்து ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம். ஏன்னா அந்த எறும்புகள் பார்த்தியா ஒரே ஒரு இரவில் அந்த கூடுகளை மறுபடியும் உருவாக்கிட்டுதுங்க. நீ எத்தனை முறை அந்த எறும்புகளோட புற்றுகளை அகற்றினா கூட சரி மறுபடியும் மறுபடியும் சலிக்காமல் அந்த எறும்புகள் புற்றுகளை கட்டிக்கிட்டே தான் இருக்கும். அந்த எறும்புகள்கிட்ட இருந்து இந்த விடாமுயற்சியையும் தொடர் முயற்சியையும் நீ கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போது நீ ஒரு தவறு செஞ்சிட்ட, நான் உங்ககிட்ட சொன்னேன் அந்த எறும்புகளை வந்து கொல்லக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருன்னு சொன்னேன், ஆனால் அதையும் மீறி உன்னை அறியாமல் ஒரு சில எறும்புகளை நீ வந்து சாவடிச்சிட்ட. இப்போ அதுக்கு பிராய்ச்சித்தமாக அந்த தவறை சரி செய்கிற மாதிரி தினமுமே அந்த எறும்புகளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்க. இது உன்னுடைய வாழ்க்கையிலுமே தொடரணும். தவறுகள் செய்யாத மனிதர்களே கிடையாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு நிகழ்வில் ஒரு சில தவறுகள் நீ செஞ்சிருவேன், அந்த தவறுகளையே திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு அடுத்து வர எந்த ஒரு இதுலேயுமே சரியாக செயல்படாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு அந்த தவறுகள் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உன்னுடைய கவனத்தை செலுத்தினேன்னா உன் மனசுக்குமே ஒரு ஆறுதல் கிடைக்கும். நீயுமே மற்றவங்கக்கிட்ட எப்போவுமே ஒரு அன்பான மனிதராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடாமுயற்சியோட பலன் என்ன அப்படிங்கிறத அந்த எறும்புகளை வச்சு ரொம்ப சுலபமாக இந்த இளைஞருக்கு அவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த இளைஞர் ஒரு புது உத்வேகத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அவருடைய பிஸ்னஸில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாரு. எல்லா பிரச்சனைகளையுமே கொஞ்சமாக சால்வ் பண்ணுறாரு. அடுத்த ஒரு சில வருடங்களில் ஒரு பெரிய தொழிலதிபராகவே மாறிட்டார். இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே தினம் தினம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் என்ன ஆகுன்னா அதை செய்யறதுக்காக நம்ம தொடங்குவோம், ஆனால் தொடங்கி ஒரு சில நாட்களில் சின்ன சின்ன தோல்விகள் வரும். அந்த தோல்விகளை கண்டு அப்படியே துவண்டு போயிடுவோம். அந்த விஷயத்தை விட்டுட்டு அப்படியே அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். ஆனால் எந்த ஒரு மனிதர் அவங்களுடைய தோல்வியிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கிறாங்களோ அந்த மனிதர் கண்டிப்பாக தொடர் முயற்சி காரணமாக மிகப்பெரிய வெற்றி அடைவார். அதனால் இதை மட்டும் நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பயெல்லாம் அந்த மாதிரி தோல்வி வருதோ எப்பெல்லாம் நீங்கள் துவண்டு போகிறீங்களோ அப்போயெல்லாம் இந்த விடாமுயற்சியை ஞாபகம் வச்சுங்க, இந்த எறும்பு கதையை ஞாபகம் வச்சுங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் முயற்சி பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் அந்த தவறுகள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா வெறுமனே முயற்சி மட்டும் இருந்தால் பத்தாதுங்க. எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துலலாம் தவறுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரியாக கணிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக அந்த தவறுகளை நீங்கள் சரி செஞ்சிடலாம். நீங்களுமே நீங்கள் நினச்ச அந்த இலக்கை ரொம்ப சுலபமாக அடையலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.